நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர எந்த விதமான அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா, நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலை தேடி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா, சுகாதாரத்துறையில் சூப்பர்வைசர் எக்ஸாம் இது வேலைக்கான அறிவிப்பு வந்திருக்கு. எந்த விதமான தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், வயது வரம்பு 62 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய ஒரு முழுமையான தொகுப்பு இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீலகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகள் இது. மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்ட சுகாதார சங்க தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் ஊதியத்தில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. இப்பணிகள் அனைத்தும் முற்றிலும் தற்காலிகமானது, இரு தரப்பிலும் 1 மாத கால அறிவிப்பின் கூடி ரத்து செய்யவும் கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா, 2ம் மருத்துவ அலுவலர் செகண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டிடிசி காலியிடம் 1, எம்பிபிஎஸ் பட்டப்படிச்சு படிச்சிருக்கணும், அந்த யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் உங்கள் சான்றிதழை பதிவு பண்ணியிருக்கணும், சிஆர்ஆர்ஐ பயிற்சி பெற்றதில் வேண்டும், பொது சுகாதாரம் தடுப்பு மற்றும் சமூகவியல் மருத்துவர் காசநோய் நெஞ்சு நோயக பட்டய படிப்பு படித்திருத்தல் அவசியம், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் 1 வருடத்திற்கு மேல் பணிபுரிவதாக இருந்தால் இந்த இதுக்கு முற்றிலும் அனுமதி கிடைக்கப்படும், முன்னுரிமையும் கிடைக்கப்படும், கணினி பயிற்சி சான்றிதழ் இவங்க கிட்ட அவசியம் இருக்கணும். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் 1, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் 1 டிகிரி முதுகலை படிச்சிருக்கணும், கணினி பயிற்சி வேணும், முதுகலை பட்டப்படிப்புடன் எம்பிபிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் 1 வருடத்துக்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ முதுநிலை சிகிச்சை மேற்பார்வை சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் காலையிடம் 1, இளங்கலை பட்டப்படிப்பு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார ஆய்வாளர் படிப்பு படிச்சிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. எம்பிஹெச்டபிள்யூ அல்லது சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருந்தாலே போதும், கணினி சான்றிதழ் அவசியம் வெடிச்சிருக்கணும், சமூக பணி மற்றும் சமூக பணியில் பட்டம் பெற்றதில் அவசியம், அரசு அங்கீகாரம் உள்ள பல்நோக்கு சுகாதார பணியாளர் பயிற்சியில் துப்புரவு ஆய்வாளர் பயிற்சி எஸ்ஐ நீங்கள் இதை முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுமையான தகுதி உடையவர்கள்னு சொல்கிறாங்க. சொந்தமாக இருசக்கர மோட்டார் வாகனம், நிரந்தர ஓட்டுநர் உரிமம் எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் 1 வருடத்திற்கு மேல் பணிபுரிஞ்சு இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 1 முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பங்கள் தங்கள் அனைத்து சான்றிதழ்கள், கல்வி சான்றிதழ்கள், குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, பான் கார்டு, கணினி சான்றிதழ், முன் அனுபவம் சான்றிதழ், வாகன ஓட்டுநர் ஆகியவற்றின் நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இத்தனை டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், நேர்காணலையும் நீங்கள் கலந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வயது வரம்பு பார்க்குற பார்த்திங்கன்னா, 62 வயதுக்குள்ளாமல் இருக்கணும். மாநில சுகாதார சங்கம் என்டிசிபி வழிகாட்டுதலின்படி தொகுப்பு ஊதியம் வழங்கப்படும். நீலகிரி மாவட்டத்தில் நிரந்தரமாக குடியிருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் முன்னுரிமையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. தபால் உரையின் மேல் பதவியின் பெயரை போட்டுட்டு நீங்கள் போஸ்டலில் அனுப்பலாம். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 30/8/2021 முடிஞ்சிடும். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா, பயோடேட்டா வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் பதவியினுடைய பெயரை உங்களுடைய போஸ்டலுக்கு பின்னாடி எழுதி அனுப்பணும். அடிப்படை தகுதியில் ஏதாவது ஒரு சான்றிதழ் விடுபட்டிருந்தாலும் விண்ணப்பதார தகுதி அற்றவர் ஆவார். இத்துடன் 25 ரூபாய் தபால் தலை ஒட்டிய சுய விலாசமுட்ட ரிஜிஸ்டர் கவரில் நீங்கள் போஸ்ட் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை கரெக்டாக 30/8/2021 முன்னதாக அனுப்பிடுங்க, ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்கேன்னு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணுங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.